பேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலை கட்ட சமூகத்தை நினைத்து பார்க்கும் பொழுது. வாழ்வு தடி போன இடத்திலாம் வஞ்சம் தீர்த்து கொள்வது, பிஞ்சென்று கூட பார்க்காமல் கருவறுத்து போடும் அளவுக்கு என்ன அந்தளவு மனதில் இருந்த அந்த கொடூரமான கொலை வெறி. நான் கூறுவது கனடாவில் ஒட்டாவா பிரதேசத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு ஏற்பட்ட அந்த கொடூரமான நிகழ்வினை பற்றி தான். அதாவது இன்றைய நாளில் இலங்கை ஊடகங்களில் மட்டுமல்ல, சர்வதேச ஊடகங்களான சிஎன்என், பிபிசி, அல் ஜசீரா போன்ற தொலைக்காட்சிகளில் கூட அனைவராலும் வியந்து பேசப்பட்ட அல்லது மனதை உறுத்திய ஒரு சம்பவமாக பேசப்பட்ட விடயம் இந்த 6 பேரின் கொலை. நடந்த நிகழ்வு இதுதான். அதாவது இலங்கையை சேர்ந்தோருக்கு, அநேகமானோருக்கு கனடா போன்ற நாடுகளில் சென்று குடியேறி அந்த குடியுரிமையை பெற்று வசிப்பதென்பது ஒரு கனவான விடயம். அவ்வாறு அந்த கனவை நிறைவேற்றி கொண்ட ஒரு குடும்பம், அந்த குடும்ப தலைவர் மனைவி உட்பட தனது 4 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு கனடாவில் போயிட்டு வசித்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு அழகாக இவர்களது குடும்ப வாழ்க்கை பயணிக்கின்ற சமயத்தில் தான் இந்த எதிர்பாராத ஒரு பேரதிர்ச்சி இவர்களுக்கு இடம்பெற்றது. கனடா நேரப்படி கடந்த புதன்கிழமை 10:52 மணியளவில் போலீசாருக்கு அவசர அழைப்பு வருகின்றது, 911 அழைப்பு வருகின்றது இந்த கொலை சம்பவத்தை பற்றி. ஸோ போயிட்டு பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை. தாயிலிருந்து கடைசியாக தான் பெற்றெடுத்த 2 மாத அந்த குழந்தை வரை கழுத்தறுத்து கொல்லப்பட்டு இரத்த வெள்ளத்தோடு இருப்பது தெரிய வந்தது. இந்த கொலையை செய்தவரும் கூட இலங்கையிலிருந்து ஸ்டூடெண்ட் விசா மூலமாக அங்கு சென்றவர்கள். அந்த குடும்பத்திலேயே அவர்களது அந்த தட்டிலேயே உண்டு குடித்து இருந்த பிராங்க் டி-ஜோய்சா என்ற 19 வயது இளைஞன். காரணம் இன்னும் போலீசாரால் கண்டறியப்படவில்லை, விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ பலியானவர்களது விவரங்கள் இதுதான். அந்த குடும்ப தந்தை இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருகின்றார். ஆனால் அந்த அப்பாவி தாய் 35 வயதுடைய தர்ஷனி பண்டார் நாயக் என்பவர் முறை அவரது 4 குழந்தைகள், முதல் குழந்தைக்கு இப்பொழுதுதான் 7 வயது, இனோகா விக்ரமசிங்க, ஒன்று மரியாத பிஞ்சு. 2வது குழந்தை 4 வயதான அர்ஷினி விக்ரமசிங்க. 3வது குழந்தை வெறும் 2 வயதான வினாயனா விக்ரமசிங்க என்ற குழந்தை. அடுத்தது தான் சோகம். அதை அந்த நிகழ்வை பற்றி நினைத்தாலே அந்த மனதிலெல்லாம் ஏதோ செய்கின்றது. 2 மாதமான குழந்தை, இந்த குழந்தை கனடாவில் தான் பிறந்திருக்கின்றது, வெறும் 2.5 மாத குழந்தையை கூட மிச்சம் வைக்காது அறுத்து போடும் அளவுக்கு ஒரு கொலைவிரி பிடித்த மிருகமாக இவன் நடந்து கொண்டிருக்கின்றான், இந்த பிராங்க் டி-ஜோய்சா என்பவன். அவரோடு அந்த குடும்பத்தில் நெருங்கி பழகிய ஒரு நண்பர், 40 வயது மதிக்கத்தக்க காமினி அமரகோன் என்பவர், அவரும் அந்த ஸ்தலத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார். தந்தையினும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஸோ இந்த நிகழ்வு உண்மையில் அந்த மனிதம் எங்கே செல்கின்றது என்ற கேள்விக்குறியை எங்களிடத்தில் எழுப்புகின்றது. இங்கு என்ன பிரச்சனை இருந்ததோ தெரியவில்லை. நிச்சயமாக பிரச்சனை ஒன்று இருந்திருக்காது. காரணம், அந்த வீட்டில் அவர்கள் ஒன்றாக குடியிருக்கும் அளவுக்கு அவர்கள் அறிந்தவர்களாகவோ அல்லது பழகியவர்களாகவோ ஏதோ ஒரு அல்லது அங்கு சென்ற பிறகு பழக்கம் ஏற்பட்டவர்களாகவோ தான் இருக்கக்கூடும். ஆனால் எதற்காக இந்த கொலை ஏற்பட்டது என்று எங்களுக்கு தெரியவில்லை. மாறாக அந்த கனடாவின் ஒட்டோவா புறநகர் பகுதி, அதாவது பார்ஹேவன் என்ற அந்த புறநகர் பகுதி, அங்கு வாழும் அந்த சமூகத்தையே சுமார் உலுக்கி போட்டிருக்கின்றது. காரணம், அந்த ஒட்டோவா நகர் பிரதேசத்தின் தலைமை போலீஸ் அதிகாரி எரிக் ஸ்டப் என்பவர் கூறுகின்றார், ஒட்டோவா வரலாற்றிலேயே தான் அறிந்தவரையில் இவ்வாறானதொரு அந்த பாதகமான மிலேச்சத்தனமான கொலை செயல் இடம்பெறவில்லை என்ற ஒரு விடயத்தை கூறுகின்றார். இது மனிதநேயம் மிக்க ஒரு பிரதமராக பார்க்கப்படும் கனடாவின் ஜஸ்டின் ட்ரோட்
இந்த வன்முறையானது மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது. இலங்கையர் ஒருவர் இன்னொரு இலங்கையரால் கொல்லப்பட்டிருப்பது என்பதென்று தனது கருத்தினை கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஒட்டவா நகரத்தின் மேயர் கூட சொல்லியிருக்கின்றார், மிகவும் அமைதியாக மக்கள் வாழ்வு நடத்துகின்ற ஒரு பிரதேசம் இது, இந்த அளவு ஒரு வெறித்தனமான செயல் ஏன் இடம்பெற்றது என்று தெரியவில்லை என கூறியிருக்கின்றார். அது விசாரணைகள் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. காரணம், அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இனி தான் தெரிய வரும் என்ன காரணம் என்று. காரணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த அளவு வஞ்சம் தீர்த்து கொள்ளும் அளவுக்கு நடந்து கொள்வதால் மனிதம் எங்கே செல்கின்றது? நாங்கள் வணங்குகின்ற அது சிவனாக இருக்கட்டும், அல்லது அல்லாவாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், புத்தபெருமானாக இருக்கட்டும், நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கின்றோம்? எங்களது தாய் பாலூட்டி வளர்க்கும் பொழுது அந்த 19 வயது அந்த கொலை பாதகனுக்கு இவ்வாறு சொல்லி வளர்த்திருப்பார். என்ன காரணம்? நாம் மனிதர்களாகிய நாங்கள் இவ்வாறு கொலை வெறி பிடித்த மிருகங்களாக, இது ஒரு செயல் இல்லை. இலங்கையில் கூட சிறுவர் உட்பட எத்தனையோ பேருக்கு பல்வேறுபட்ட பாதகங்களை இழைக்கின்ற ஒரு சமூகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விடையை நீங்களே சொல்லுங்கள். கனத்த இதயத்தோடு விடைபெறுகின்றேன். உங்களின் நாள் ஒருவன் சந்திரன் சந்திக்கின்றேன். இன்னும் ஒரு பதவியில் வணக்கம்.